நான் வந்து செகண்டா பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்றது பிராங்க் 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 செம்ம சீனிக்குது இன்னைக்கு இப்ப நான் பிரெக்னண்டா இருக்கேன் அதெல்லாம் சிரிச்சுக்கணும் தனியா உட்கார்ந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது Emotional damage. Congrats, pa. What is this? Oh, my God, I'm so happy now. Hey. This is an accused story. நீ சம்மையா ஃபீல் கொடுப்பேன் பார்த்தா இப்படி பண்ற ப்ரோ உன பாப்பா வேணுமா வேணாமா ஹாய் மை செல்ல குட்டீஸ் வெல்கம் டு மைனாவிங்ஸ் யூடியூப் சேனல் கடந்த ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராங்க் போட்டிருந்தேன் அந்த ப்ராங்க்குக்கு வந்து நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் கேட்டது வந்து அக்கா நீங்கள் வீட்டில் சப்போஸ் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ப்ராங்க்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இன்றைக்கி ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன் பட் இந்த ப்ராங்க் வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நம்புவாங்களா என்னன்றதே தெரியல பட் உங்கள் முன்னாடியே நான் ஒரு ரெண்டு இது வாங்கி வச்சுருக்கேன் என்னென்னா சிம்பிளான ஒரு விஷயம் நான் வந்து செகண்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றது ப்ராங்க் ப்ராங்க்கு 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 செம்ம சீனிக்குது இன்னைக்கு உடனே வந்து மற்ற சேனல்லுமே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மயிலாநந்தினி அடுத்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கங்க போட்டுறாதீங்க ஸோ வந்து இது பக்காவாக வந்து ஒரு பெரிய ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு தெரிஞ்சு யோகிக்கு வந்து நம்ப மாட்டான் ஏ ப்ராங்க் பண்ணுறியா எனக்கு தெரியாதான்னு சொல்லுவான் பட் இருந்தாலும் இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒன்று எல்லாருக்குமே தெரியும் அந்த ப்ரெக்னென்ட் இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு ரெட் கலர் கோட் இருந்தால் தான் வந்து ப்ரெக்னென்ட்டான சிம்பிள் அதாவது நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்றது தெரியும் அப்படின்ட்டு அதனால் நான் இதில் ஒரு ரெண்டு போட்டுறேன் டீக்கும் சீக்கும் நடுவில் வாங்க 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 ஐயோ கையில் எனக்கு நடுங்குது ஐயோ சொதப்பிட்டேனே சரி ஓகே இந்த ஒரு கூட இந்த கூட வேறு மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது பரவாயில்லையா சரி ஃபஸ்ட்டு போயிட்டு எங்கள் அப்பாட்ட போய் சொல்லுவோம் ஸோ எது வந்தாலுமே நான் அப்பா கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் வாங்க 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 நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அதெல்லாம் சிரிச்சுக்கணும் தனியா உட்கார்ந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது என்ன பண்ணச்சு வெரி ஃபன்னி ஐ அப்ரிஷியேட் இட் சரி வாங்க அடுத்து எங்க மாமியார் போ இது லிஃப்டி கேட்டு மா உங்கட தான் முத முத காம் பண்ணி ஹீ கங்கராச்சுலேஷன்மா எப்படிமா அப்படி மாமா இருக்கு நான் சொல்கிறேன் என்னடி இது என்னாடி இருங்க என்ன என்ன இதுல போய் யாராவது போய் சொல்லுவாங்களே விஷயத்துல யாருமே சத்தியம் குழந்தை விஷயத்துல நான் எப்பவுமே நான் சத்தியமா சத்தியம் பையன் பண்ணவன பெத்தனா அம்மா ஐயோ தங்கமே சூப்பரா ஆக்ட் பண்ற ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ வெளிய வா என்னது
என்ன சொல்லு, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? நான் யோசிக்கிறேன், வேற எதுவும் இல்ல. பாக்குறீங்க பண்ணிருக்கீங்க கிடையாதுரா, இப்படிதானே நான் வரும். அது கடவுளே தங்கச்சி பாப்பா வேணுமா, தம்பி பாப்பா வேணுமா? நீ தானப்பா கேட்ட அம்மா வயித்துக்குள்ள பாப்பா வேணும்னு கேட்டல்லப்பா. அம்மா வயித்துக்குள்ள நீ என்னடா, நீ செம்மையா ஃபீல் கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி பண்ற. அப்போ செகண்ட் ஒரு நிமிஷம், அப்போ செகண்ட் மேபில உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. உனக்கு தான் வந்து சிசேரியன் பண்ணிட்டாங்களே, நான் அதான் அப்பவே சொன்னேன். சிசேரியனுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? மறுபடியும் வயிறு வலிக்கும்ல, இது பண்ணும்போது கூட தும்ப முடியாது. பிரெக்னன்ட் அப்ப இருக்கும்போது தம்பி முந்திதான் கிடைக்கிறது தைக்கிறது, அப்புறம் டேப்பு தான் பெக்க தர. அப்படியே யாராவது சொல்லுவாங்க, வேற வேற எப்படி சொல்றோம்? இந்த மாதிரி ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி பலூன்லாம் வச்சு அதுல வந்து நான் வந்து சும்மா வந்து ஒரு வாயிண்ட் வந்து செக் பண்ண சொன்னேன், செக் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் கை காட்டு. நல்லா வாங்கிட்டா வாங்கி மாட்டிக்கிட்டா, கைய காட்டு, கைய காட்டு. என்னடா பாபு ரெட் கலர் வேணா கேட்டாலே? என்னங்க இது, என்ன இது? பிராங்கா? பிராங்கே தான், நான் தான் சொல்றேன். ஆசைப்பட்டு இந்த பிராங்க் பண்ணலாம் நினைச்சேன். ஒரே ஒரு ஆள் தான் எக்ஸைட் ஆனாங்க, எங்க அம்மா. துரு, உன பாப்பா வேணுமா? வேணாமா? தங்கச்சி வேணா, தம்பி வேணா, நம்மளுக்கு இந்த ஒண்ணு போதும். யோகி உனக்கு வேணுமா சொல்லு, உனக்கு வேணுமா? உனக்கு வேணுமா? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வேணுமா வேணாமா? உங்களுக்கு வேணுமாப்பா? நீங்க பாத்துப்பீங்க, நீங்களும் பாத்துப்பீங்க. இப்போ போய் தொலைப்போ. இது ஃபர்ஸ்ட் நான் பிரெக்னண்டா இருக்க சொல்லும் போதே என்னோட நாத்தனார் வந்து ஐயோ என்ன சொல்றீங்க, அதுக்குள்ளயா அப்படின்னு சாக்கு கொடுத்தாங்க. நான் ஒரு பெரிய கேவலமான ஒரு விஷயம் சீக்கிரம் கூடிய சீக்கிரம் வந்து செகண்ட் ரிலீஸ் பண்ணுங்க. இங்க பாத்தீங்களா, இங்க நான் ஒரு கோடு போட்டேன், அது ரெட் கலரான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டேன். அங்க இப்படி காமிக்கும் போது மாட்டிக்கிட்டேன், கமெண்ட்ஸ்ல வரும் இதெல்லாம் ஒரு பிராங்க்னு. தூ ஏ இல்ல, செகண்ட் பிரெக்னன்ட்னு சொல்லி பிராங்க் போட்டிருக்கேன். இது ரெண்டாவது தடவை, ரெண்டாவது தடவை பிரெக்னண்டா இருக்கேன்னு ரெண்டாவது தடவை உள்ள பிராங்க் எடுத்து நினைக்கிறேன். பாய்.